வைஜெயந்தி மாலை ஒத்துதான். எல்லா சினிமாலாம் அவங்க வேக் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, வேறு எங்கெங்கே ஆக்ட் பண்ணார் தெரியல. ஆனால் வைஜெயந்தி மாலைன்னா ஒரே ஆர்டிஸ்ட், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது வைஜெயந்தி மாலை தான். முதல் முதல்ல நான் வந்து பெண் எங்கிற படத்தில் அதை தெரியாம ஒரு சுஷீலா, ஒரு வைஜெயந்தி மாலை. ஓகே, நன்றி, வணக்கம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை அவர்கள், எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சினிமாவுக்கு வந்திருந்தால் சந்தோஷங்கள் இருக்குது. 1980 எப்பேற்பட்ட ஜாம்பவான், எல்லாரோடையும் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு, பழகக்கூடிய வாய்ப்பு. இவருடைய பாடலில் கூட நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நடுவில் ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. எல்லாருடைய பாட்டு என்ன, உடுமலை நாராயணகவி அவர்கள், மருதகாசி அவர்கள், இந்த மாதிரி எல்லாருடைய பாட்டுலேயும் எல்லாருடைய மியூசிக்கும் எல்லாருடைய ஆக்ட் பண்ணது, இதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு வேறு எதுவுமே சினிமா வந்து சந்தோஷமே இல்லை. எல்லாரோடையும் நம்ம இருந்திருக்கோமா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை தெரியுது. அப்படி பார்க்கும்பொழுது அவர் பட்டுக்கோட்டை பாட்டுலேயும் நான் நடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது சினிமாவில் வந்தோம், இன்றைக்கி வந்து நிறைய ஒரு ஒரு படம் வந்து அந்த, இப்போ நான் நந்தினியில் ஆக்ட் பண்ணேன், ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிது. அது நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு எப்படி மக்கள்கிட்ட சேர்க்க முடியும், அதாவது அவங்க வந்து அந்த வீட்டில் உட்காந்துப்பாங்க. இது தியேட்டரில் பார்க்குறதா இருந்தால் அது வேறு விஷயம், வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு டிவி பார்க்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கூட முகம் சுடிக்காமல் அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த கதை அமைப்பு கரெக்டாக இருக்கணும், அதை கொடுத்தது அந்த கொடுத்த கேரக்டரை நம்ம வந்து நல்லா பண்ணணும். அது அது வந்து ஏதோ இவ்வளோ வருஷம் ஆக்ட் பண்ணியாச்சு, இனிமேல் நம்மளை யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் நினச்சதே இல்லை. என்றைக்குமே அன்னைக்கு நான் புதுசாக போகிற மாதிரி தான், இன்றைக்கி புதுசாக பேர் எடுக்கணுன்ற மாதிரி தான் நான் நடிக்கிறதுக்கு இது பண்ணுவேன். அப்போ அப்போ ஒரு கூட்டம் இருக்கும், அப்போ ஒரு பாராட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நாம் வந்து பதிய வைக்கிறோம் பாருங்க மனசில் அவங்கள, அது என்றைக்குமே மாறாது. ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு வந்து, அது வந்து சாமானியம் இல்லை. அவர் நம்ம கிட்ட இல்லைனாலும் அவருடைய பாட்டு பார்த்திங்களா, இன்றைக்கி எவ்வளோ அறிவுரைகள், எவ்வளோ பப்ளிக் மீட்டிங்கில் எவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு எடுத்து சொல்லணும் அப்படின்னா அவருடைய பாட்டை தான். அந்த சின்ன பையலே சின்ன பையலே செய்தி கேளுடா, அந்த சாங் என்னால் மறக்கவே முடியாது. நல்ல அறிவுரை எப்படி பாடுவார் எம்ஜிஆர் என்ன புரட்சித் தலைவர் வந்து, அது எப்படி வந்து படத்தில் ஆக்ட் பண்ணும்போது பாடுவார். ஸோ இவருடைய பாட்டு தூங்காதே தம்பி தூங்க, எதை வேணா எடுங்க, இந்த காலகட்டம் இல்லை, இன்னும் எத்தனை வருஷங்கள் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் பட்டுக்கோட்டையாருடைய பாட்டு வந்து எல்லாருடைய மனதிலையும் நிற்கும். அந்த ஜென்ரேஷன் மாறினா கூட அவருடைய பாட்டு இருக்கும். ஏன்னா அந்த லைன்ஸ், அந்த வரி, இப்போ நாங்கள்லாம் வந்து அவங்க எழுதி கொடுத்தது, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு பாடுறாங்க. இப்போ நீங்கள் ரோஜாமலர், ராஜகுமாரி, சுசீலா அம்மா தான் எனக்கு பாடினாங்க. எவ்வளோ பாட்டுகள் வந்தாச்சு 1964 63 62 அந்த படம் அது. இன்றைக்கி எவ்வளோ பாட்டுகள் புதுசு புதுசாக வந்தாச்சு, இன்னும் அந்த ரோஜாமலரை கேட்காதவங்க ஆளே இல்லை, அத்தனை பேரும் கேட்குறாங்க. ஏன் அந்த லைன்ஸ், அந்த வரிகள் இருக்குது பாருங்க, அது மாதிரி வந்து நிச்சயமாக இவங்களெல்லாம் வந்து சினிமாவில் நல்ல இது பண்ணிட்டாங்க. நாங்களும் அந்த நேரத்தில் இருந்தோம். இன்றைக்கி வந்து அவருக்கு விழா தான், நான் இப்போ கேட்டுட்டு இருந்த ரூஸ்வெல் கிட்ட கேட்டிருந்தேன், எவ்வளோ நாளாக நீங்கள் நடத்துறீங்க இந்த விழா அப்படின்னு. 1995 நடத்துகிறோம் அப்படின்னாரு. ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடத்திட்டு ஏதோ அந்த காலத்தில் ஆரம்பிச்சது, உத்தரக்கோத்தில் ஏதோ ஒன்று சரியாக இருக்காது, கூட்ட அமைப்பு இருக்காது, எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயங்கள் நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படி எல்லாருமே வந்து இந்த இதில் அமைப்பில் வந்து அத்தனை பேரும் வந்து ஒற்றுமையாக இருந்து ரூஸ்வெல் இருந்து இதுக்கு கூட எல்லாருமே அவங்களாம் ஒத்துழைச்சி இந்த மாதிரி அவர் மேலே இருக்கிற ஒரு பற்றுதல், இது எதனால், பட்டுக்கோட்டையாரனுடைய பாடல்கள் மேலே ஒரு மரியாதையும் அவர் மேலே இருக்கிற மரியாதையினால தான் இன்னை வரைக்கும் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு ஒரு விழா எடுத்து அதுக்கு ஒரு விருது வழங்கும் விழா. எத்தனையோ விருதுகள் நாங்கள் வாங்குகிறோம், ஆனால் சினிமாவில் எங்ககிட்ட மூத்த தலைவர் மூத்த கலைஞர்களாக இருந்து அவங்களோட நடித்து அவங்களோட பாடலில் இது பண்ணி அவங்க பாட்டில் இது ஆக்ட் பண்ணி டான்ஸ் ஆடி கேமராமேன் யார் ஒன்றா எடுத்துக்குங்க, அந்த சந்தோஷம் மட்டும் எங்களுக்கு இனிமேல் எதுலேயுமே வரவே வராது. ஸோ நிச்சயமாக எனக்கு இன்றைக்கி என்னையும் வந்து அழைத்து இந்த விருது வழங்கினதுக்கு மிக மிக்க நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மக்கள் கவிஞர் போற்றுதலுக்குரிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் என்னுடைய தந்தையாருடைய நெருங்கிய நண்பர், உரிமையோடு பழகக்கூடியவர். அவர் பெயரால் ஒரு ஒரு அற்புத கவிஞன் பெயரால் ஒரு இங்கிதம் தெரிந்த நயம்பட உரைத்த அற்புதமான கவிஞரின் பெயரால், அவரது தமிழ் புலமையின் பெயரால் ஒரு விருதினை இன்று எங்களுக்கு வழங்கியமைக்காக இச்சிறியேன் என்னுடைய உளமார்ந்த நன்றியை குழுவினர் அனைவருக்கும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் சொல்லிய போது
இந்த விருது உள்ளபடியே என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமாக பாக்கியமாக கருதுகின்றேன் என்று சொன்னேன். அது உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. பட்டுக்கோட்டை ஐயா அவர்கள், பட்டுக்கோட்டையிலிருந்து அப்பெல்லாம் ஹோட்டல் நிறையா கிடையாது, இங்கே விமானத்தில் அவங்க சிங்கப்பூர் போகிறவங்க யார் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு தான் அனுப்புவார். அப்படி ஒரு உரிமையோடு பழகியவர். இன்ப உலகில் செல்வம் அதிகம், இதயம் தான் கொஞ்சம் அன்பு, இதயம் தான் கொஞ்சம் இதயம் உள்ள மனிதன் கையில் இருக்கும் பொருள் பஞ்சம், அங்கு இருக்கும் பொருள் பஞ்சம். இப்படி ஒரு பல்லவிய ஒரு திரைப்படத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு எழுதினார் கவிஞர் ஐயா அவர்கள். பொதுவா பொது உடைமைன்னு சொன்னா இருப்பவர்கள் இல்லாதவர்கள், இருப்பவர்களை சற்று ஏன் கேள்வி கேட்கிறாப்புல பாடல் எழுதணும் அப்படின்னு. அன்று நயம்பட ரொம்ப அற்புதமாக நயத்தோடு அதை நேருக்கு நேர், இன்னைய காலம் மாதிரி நேருக்கு நேர் திட்டாம, உங்ககிட்ட தான் இருக்கேன், என்கிட்ட கொடுத்தா என்னன்னு எழுதுவாங்க இன்னைக்கு. ஆனா அதை அந்த காலத்தில் மிக அற்புதமாக எழுதியவர். உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாயிருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. மொத்தமா மனித குலத்துல ஒரு மனுஷனை பத்தி சாம்பிள் எடுத்து கொடுத்த கவிஞர் ஐயா அவர்கள், என்னுடைய தந்தையார் இசைமணி அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்காக முழங்கிய கீதம் அது. கவிஞர் ஐயா அவருடைய துணைவியார், அருமை துணைவியார் அம்மா அவர்கள் சமீபத்தில் இயற்கை எழுதினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்த அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு, அவரது புதல்வர் பட்டுக்கோட்டை குமாரவேல் அவர்கள் தந்தை வழியில் செபையாக நடந்து வருபவர், தந்தையாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி கொள்கைகளை பரப்பி வருபவர், அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு தந்தமைக்காக, முக்கியமாக இந்த விருது தந்தமைக்காக என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். ரூசோல்ட் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அன்பு, அறிவு, பணிவு மூணுக்குமே சொந்தக்காரங்க நல்லி அவர்களும், நம்ம தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களும், அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் வணக்கம். சென்றவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். சொல்ல மாட்டாங்க, இப்போ தான் சொல்கிறாங்க, எனக்கு வயசாகி போச்சுக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். ஒரு காலகட்டத்தில் ஒரு உண்மையை உடைக்கணும்ல, அதனால் இப்போ வந்து எல்லாம் இந்த செய்திகள் சரோஜ் நாராயண சுவாமி மாதிரி வாசித்துறேன். அந்த காலத்தில் வாசிப்பாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அப்போ 59 அக்டோபர் மாதம் அவர் இறக்கும்போது தந்தி வந்தது. அப்போ நான் வந்து 5 படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தந்தி வந்தது, பட்டுக்கோட்டை இறந்துட்டார் நாங்கள். அப்போ எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட்டுக்கோட்டைன்னா ஒரு பாரதியார் மாதிரி பெரிய ஆள்னு தான் தெரியும், எனக்கு சினிமா கவிஞர்னு கூட தெரியாது. அது எனக்கு நன்றாக நினைவில் இருக்குது. எங்கள் மாமா நல்ல தமிழ் ஆசிரியர், அவர்கிட்ட வந்து இலக்கணங்கள்லாம் லேசாக தெரிஞ்சுக்கிட்டு போவார். அது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த பட்டுக்கோட்டைனாலே எனக்கு அதான் வரும். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் எல்லாம் பார்த்து நான் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவருக்கு ஒரு சிலை ஒன்று வச்சேன் பட்டுக்கோட்டையில், அதுக்கு நான் போயிருந்தேன். அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் தயார் பண்ணாங்க, அதுலேயும் நான் பெரும்பங்கு வைச்சேன். இங்கே மேடையில் அமர்ந்திருந்தார் நியூட்டனுங்கிறவர், அவர் போனவுடனே நிறைய தொகை கொடுத்தாரு. பட்டுக்கோட்டைக்கு ஆவணப்படம் பண்ணுறதுக்கு அந்த ஊர் பக்கம் போகும்போது பார்த்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் எல்லாருமே மனந்திறந்து பணமெல்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப, அது அவர் எந்த அளவிற்கு மக்களை சென்றடைந்திருக்கிறார்கள், மக்கள் கவிஞர் என்பதற்கு அவர் எவ்வளவு சரியாக வாழ்ந்தார் என்பது தெரிகிறது. அவருடைய கவிதைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடைவெளியே கிடையாது, ரெண்டும் ஒன்றாவே இருந்துச்சு. தியரி பிராக்டிஸ்மாங்க, அந்த மாதிரி வாய் சொல்லில் சொல்கிறது மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பேருக்கு வாயில் சொல்கிறதும்
நடைமுறை வாழ்க்கைக்கு நிறைய தூரம் இருக்கும். அது மாதிரி இல்லை அவருக்கு. மணிமண்டபம் ஒன்று அமைச்சாங்க திமுக பேரில், அதுலேயும் அவர் வந்து அதையும் நான் போய் பார்த்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவர் வாழ்ந்தது 29 வருஷம்தான், சரி சினி ஃபீல்டில் வாழ்ந்தது 7-8 வருஷம்தான், ஆனால் 60 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். எவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்தேங்கிறத விட இறப்புக்கு அப்புறம் வாழ்ந்தது தான் பெரிய விஷயம். இந்த பாடல்கள் இன்றைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதில் இந்த பிறந்த நாளை மட்டும் ஒரு சிறிய திருத்தம் வந்து சொன்னாங்க நம் நண்பர்கள்லாம் வந்து. எப்போவுமே இது வந்து இது முடிஞ்சிருச்சு 89, அவருக்கு இன்றையோடு 89 முடிஞ்சிருச்சு. 90 பிறந்துருச்சு. இப்போ 2019 வருஷம், 2018 யாரும் சொல்கிறதில்ல, 2019 தான் சொல்கிறோம். சில பேர் இந்த வயசை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச வயசை மட்டும் சொல்லுவாங்க, ஆரம்பிக்கிற வயசை சொல்ல மாட்டாங்க. நான் எப்போவுமே ஆரம்பிக்கிற வயசை தான் சொல்லுவேன். அதுலேயும் ஒரு 6 மாதம் ஆகி போச்சுன்னா அது வயசு முழுமை அடைஞ்சிருது. வெள்ளக்காரன் சொன்னது மேல்நாட்டில் 6 மாதம் ஆகி போச்சுனாலே முழுமை வயசாக தான் சொல்லணும் நம்ம. இன்றைக்கு அவருக்கு 89 முடிஞ்சு 90 ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பின்னால் இருக்கிறவங்க சரித்திரம் பேசும்போது இந்த வயசில் இருப்பாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு அவரோட ரொம்ப வேண்டியவர் எனக்கு ஒரு சின்ன கடுதாசி கொடுத்தாரு, அதை நான் சொல்கிறேன். அந்த ஒரே ஒரு பாடல் சொல்லி அமர்றேன். இந்த திண்ணையில் படுத்தாவது திராவிட நாடை பெறுவேன்னார் அண்ணா அவர்கள். அதனால் அவர் தாய்க்கு ஒன்று பாட்டு எழுதினார், அது சிவாஜி கணேசன் பாடினார், திண்ணை பேச்சு வீரரிடம் கொஞ்சம் கண்ணாக இருக்கணும் அண்ணாச்சின்னு. அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன்னா திமுக விட்டு அப்போ தான் சிவாஜி என்னை வெளியே வந்திருந்தார். அவர் வாயில் பாடினார் திண்ணை பேச்சு வீரரிடம்னு. எம்ஜிஆர் அவர்கள் வாயால் பாடினது திருடாதே பாப்பா திருடாதையும் சின்ன பேலை செய்திகளடா. அப்போ இந்த அவருக்கு பிடிக்காதவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பையன் அழுதுகிட்டு இருப்பான், அந்த சின்ன பேலை அரசியலங்கம் மேல இவர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார், அவனே அழுதுகிட்டு இருப்பான், பால் வேணும் அது அவனுக்கு போய் இவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருடாதே பாப்பா திருடாதேன்னு இவர் போய் சின்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் நாங்கள்லாம் சொல்லுவோம், இல்லைப்பா பாரதியார் பாடலையா, ஓடி விளையாடு பாப்பான்னு, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இது போன்ற பல விமர்சனங்கள் எல்லாம் அந்த காலத்தில் பட்டுக்கோட்டையார் பாட்டில் இருக்கும். மாறுபட்ட கருத்தவர்கள் தாக்குவார்கள் இருந்தாலும் 60 ஆண்டுகளாக நம்முடைய நெஞ்சில் நீங்காத இடம் பெற்ற அவருடைய பேரு புகழ் இன்றும் இருக்கிறது. பொதுவுடைமை கருத்துக்கள் உள்ளவர்களும் அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அது இன்றைக்கி வந்தவுடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் டூர்னால் நிறைய பேர் வந்து என்னை தடுத்துட்டாங்க, இல்லைன்னா நான் தான் முதல்ல இருப்பேன். எனக்கும் கூப்பிட்டு அவருடைய விருது கொடுத்தமைக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.